வீணான யோசனைகளை செய்து உன் மனதை வருத்திக் கொள்ள வேண்டாம். நீ தேவையில்லாமல் இப்போது எதையெதையோ அதிகமாக யோசிக்கிறாய். நான் உனக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை எழுதி கொண்டு இருக்கிறேன். நாளையிலிருந்து உனக்கு நல்ல காலம் தொடங்குகிறது. இது தெரியாமல் எதையெதையோ யோசித்து கவலைப்படுகிறாய். நீ தெளிவான நம்பிக்கையோடு இரு. எதிர்காலத்தை நினைத்து நினைத்து வீணே குழம்பி போகாமல் உன் கடமைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. நான் உன்னை சுற்றியுள்ள துன்பம் தரும் சூழ்நிலைகளில் இருந்து விரைவில் வெளியே கொண்டு வருவேன். உனக்கு சாதகமானதாக இருக்கும்படி இப்போதுள்ள வேண்டாத சூழ்நிலையை மாற்றித் தருவேன். நீ கலக்கத்தில் துவண்டு போக வேண்டாம். ஏதோ ஒரு உருவில் நான் வந்து உனக்கு நிச்சயமாக துணை இருப்பேன். கவலைப்படாதே. உன் சாயப்பா நான் எப்போதும் துணை இருப்பேன். உன் கவலைகளெல்லாம் களைய நான் விரைவில் உன் வீட்டிற்கே வருவேன். எனவே சஞ்சலம் வேண்டாம். மன உறுதியோடு இரு. நீ என்னிடம் சரணடைந்த என் அன்பு குழந்தை, உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்னுடைய முதல் கடமையாகும். கட்டாயம் உனக்கு எப்போதும் நல்லது மட்டுமே செய்து சிறப்போடு வாழ வைப்பேன், வாழ்க்கையில் உயர்த்துவேன். இது உறுதி. சாய்பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.